பாருங்க, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காயில இருந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே பூக்கள் தான் அறுவடை பண்ணுவேன். இன்னைக்கு காய், கத்திரிக்காய் காயெல்லாம் அறுவடை பண்ணிட்டு கடைசியா பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம். இதுல இருந்த ஒரு கத்திரி செடி, இதுல இருந்த ஒரு கத்திரி செடி மறு இது பாஞ்சிட்டாங்க, அதனால அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கத்திரிக்காய் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம். அந்த வண்டு பாருங்க இன்னைக்கு வந்திருக்குது. கற்பூரிய மாடி தோட்டத்தை பற்றி நான் என்னோட செடிங்களுக்கு என்னென்ன எருவு கொடுக்குறேன், எப்படி பராமரிப்பு பண்ணுறேன், எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு வீடியோ வீடியோவுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு அது வாயிலும் நுழைய மாட்டேங்குதுங்க. பெரண்டை பாருங்கள், நல்லா தளிர் எடுத்துட்டாங்க. இந்த பெரண்டையெல்லாம் சும்மா கீழே வீசினாவே தளிர் எடுத்துட்டு நல்லா வந்துடும். பெரண்டைக்கெல்லாம் பராமரிப்பு அவளுக்காக தேவையில்லை. பாருங்கள், நம்ம நட்ட மூணுமே வந்துருச்சு, செம்மையாக தளிர் எடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த புடலங்காயும் பீக்கங்காய்க்கும் ஒரு கயிறு மாதிரி ஏதோ கட்டி விட்ருக்கோங்க, மேலே ஏறிட்டுருக்கு. கொஞ்சம் இதில் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தொடர்ந்து ஒரு வாரமாக நான் அறுவடை பண்ணவே இல்லை, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் நிறையவே இருக்காங்க. இதுலேயும் ஒன்று இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். துளசி அப்படி தான் பாருங்கள், இதில் கூட இப்போ முளைச்சிட்ருக்காங்க. துளசி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு துளசி இருக்குங்க, அது பிஞ்சு. முள்ளு கத்திரி இது மாதிரி சேஃப்டியாக தாங்க பறிக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாக நறுக்கு நறுக்குன்னு குத்தி வச்சிடுறாங்க. இதில் வச்சிடலாங்க, இங்கே நெருக்கு பாருங்கள். ஏற்கனவே மூணு அறுவடை பண்ணேன், இப்போ ஒரு ரெண்டு இருக்குது. அப்புறம் அந்த நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் பிஞ்சு. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு நாலஞ்சு பிஞ்சு மறுபடியும் விட்டுருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்களா, சின்ன பையனுக்கு காலேஜ் இல்லை, பெரிய பையன் ஒரு 9 மணிக்கு மேலே தான் போவான், அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே நல்லா வெயிலும் ஏறிட்டாங்க, நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கிறாங்க, காலும் கீழே வைக்கவே முடியல. சுடுதுங்க பொரியல் தட்டக்கா, கொத்தவரங்காய் அவளுக்கா இல்லை. இங்கே ஒரு பொரியல் தட்டுக்கா இருக்கு பாருங்க, பொரியல் அவரக்காய். அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் விளைஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு கத்திரி, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ரெண்டு இருக்குதுங்க. இப்போ வந்ததுமே மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஊற்றிட்டு தான் காய் பூவெல்லாம் அறுவடை பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்கிறதெல்லாம் பறிச்சிக்கலாம், கீரையெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் பறிக்கிறதுக்கு டைம் இல்லை, செய்யறதுக்குமே டைம் இல்லை. அடுத்த அறுவடைக்கு பறிச்சிக்கலாம். இப்போ இதை கொட்டி வச்சுட்டு அடுத்தது பூக்கள் அறுவடை, பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பாலக்கீரை பாருங்கள், பூவே எடுத்துட்ருக்காங்க, பார்க்கலாம் வித வருமான்ட்டு. வாழைக்கீரையும் இருக்குது, ஒரு டைமுக்கு அறுவடை பண்ணலாம், கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பருப்பஞ்சர் போட்டு கடைஞ்சிக்கலாம். இதுவும் பன்னீர் ரோஸ்லேருந்து பூக்கள் அறுவடை அடுத்தது. பன்னீர் ரோஸெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிடுச்சிங்க. இதெல்லாம் பூக்கள் இல்லை, காற்று வேணால் செம்மையாக சூப்பராக அடிச்சிட்ருக்காங்க. ட்ராகன் செடியும் பாருங்கள் நல்லா வருது, கொஞ்சம் செடி செழிப்பாக வந்துட்டுருக்குங்க தண்ணி கொடுக்காதனால.
நான் வந்து தண்ணி முதல்ல டெய்லி கொடுத்துட்டு இருந்ததுனால அப்படியே அழுகின மாதிரி ஆயிட்டாங்க. செடியே செத்துருமோ என்னமோ நினச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சிட்டேன். டேபிள் ரோஸ் இந்த அடினியும் இந்த ட்ராகன் பழ செடிக்கு இதுக்கெல்லாம் தண்ணி அளவாக தான் கொடுக்கணுமாம்மா. வெத்தலை கொடியும் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கா. இந்த அடினியத்தை பாருங்கள், ஏதோ பாருங்கள் ஏற்கனவே ஒரு இது கடிச்சு வச்சிருச்சு மொட்டை, அப்புறம் பூத்த பூவையும் பாதி கடிச்சு வச்சிருச்சு. என்னன்னே தெரில, ஆனால் செடி பூரா தேடி பார்த்துட்டேன். அந்த புழு நைட்டு தான் வருமா அப்படி இருக்கு. நான் என்ன பண்ணுறது, நைட் வந்து கடிக்கும் போல் இருக்குது. இப்போ இல்லை, செடி பூராவும் தேடிட்டேன். டேபிள் ரோஸ் இது இன்றைக்கி பூத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக பாருங்கள். வெள்ளை கலரும் ரோஸ் கலரு. இந்த செவ்வந்தி வச்சு கிட்டத்தட்ட ஆடி மாதம் பிறந்ததுமே நான் வச்சேன். இப்போ ஆடி போய் ஆவணியும் முடிய போகுது, பிரட்டாசி வரப்போகுது. கரெக்டாக ஒரு 58 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு 10-20 நாளைக்குள்ளே முட்டுக்கள் வச்சு ஒரு 90 நாளுங்கிறப்ப பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஒரு கொய்யாக்காய் இருக்குது, இது அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்காங்க, அடுத்த அறுவடை கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, செவந்துட்டுருக்காங்க. பொரியல் தட்டக்கா இதுலேயும் பாருங்கள், இந்த ஸ்வீட் லெமன்லேயும் மறுபடியும் பூக்கள் எடுத்துகிட்ருக்காங்க. இது இப்போ 2 டைம் கல்நீர் தண்ணி நல்லா மோரும் மாவெல்லாம் புளிச்ச மாவு மோரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பூக்கள் எடுத்துருக்காங்க. இந்த மாதத்தில் 2 டைம் கல்நீர் தண்ணி கொடுத்துருக்கேன். மோர் மிச்சமான மோர் தயிரெல்லாம் ஊற்றியிருக்கேன், புளிச்சு போன மாவும் ஊற்றியிருக்கேன். அதனால் இப்போ நிறைய பூக்கள் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த டேப்பில் ஆரஞ்சு மாத்திரம் வச்ச மாதிரியே என்ன பண்ணாலும் அதே மாதிரியே மஞ்சள் கலராகவே தான் இருக்காங்க. அது கூட பாருங்கள் காட்டுறேன். இப்போ பேபி செம்பருத்தி அறுவடை பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது. பவளமல்லியெல்லாம் பூத்து கீழே போயிட்டாங்க. இது வந்து 3 வருஷத்து செடி. இந்த செவ்வந்தி வந்து 3 வருஷம் ஆச்சுங்க வச்சு. போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷமே வச்சேன். அப்போ வந்து வேறு இதில் வச்சுருந்தேன், அதுலேருந்து எடுத்து இதில் வச்சேங்க போன வருஷம். இதிலிருந்து எடுத்து இப்போ அங்கே ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பதியமும் போட்டிருக்கேன். இதுவும் பாருங்கள் மொட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க. பாருங்கள் மொட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க. இதுவும் பூக்கள் கொடுக்குதான்னு தெரில, பார்க்கலாம். இதானால் போன வருஷத்து செடி, நான் எடுக்கல, அப்படியே தான் விட்டுருக்கேன். இன்றைக்கி மஞ்சள் கலர் செம்பருத்திலலாம் அவளுக்கா பூக்கள் இல்லை. அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு. பன்னீர் ரோஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 டைமும் தண்ணி கொடுத்துட்டே இருந்தால் தான் இந்த பூ வாடாமல் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு தெரியாது உண்மையாலுமே. நான் வந்து காலையில் கொடுப்பேன் தண்ணி, சாயங்காலம் ஏதோ ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வந்து கொடுப்பேன். வேலை இருந்துச்சுன்னா வரமாட்டேன். அதனாலேயே காலையில் வந்தோம்னாவே 10 மணிக்கு பூவெல்லாம் வாடி வாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ நேற்று சாயங்காலம் ஒரு டைம் வந்து கொடுத்தேன், காலையில் ஒரு டைம் கொடுத்தேன். இப்போ பரவாயில்ல, பூ வாடலை. ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஆனால் எனக்கு தெரியாத சொன்னீங்களா, கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நான் வந்து கல்நீர் தண்ணி மறுபடியும் சேர்த்து வச்சுருக்கேன். காய்கறி கம்போஸ்டிங் வந்து இன்னொரு 10-20 நாளில் ரெடி ஆயிரும். 35-40 நாளுக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஒரு 50 நாள் விட்டு 60 நாளில் எடுத்தோம்னா இன்னும் நல்லா மக்கி நல்லா இருக்கும். கம்போஸ்டிங் நல்லா பிளாக் கலரில் முள்ளிலே இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்காங்க. இது ஃபுல்லாமல் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேங்க, ரொம்ப லேட் ஆகும். இன்றைக்கி பாருங்கள், ரெண்டு பூ, முல்லைப்பூ, ஜாதி முல்லை ரெண்டுமே ஒரு கை நிறைய பூக்கள் கடிச்சிருக்காங்க. அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு பக்கமாகவே வரும்.
இன்றைக்கி நம்ம தோட்ட தரோட இவ்வளோதான். என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோடு முடிச்சுக்கிறேன். ஹாப்பி கார்டனிங், பாய்.